ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு அன்னிஸ் கிரிக்கெட். இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு மீடியம் ஃபேஸ் பவுலிங்கில் எப்படி எக்ஸ்ட்ரா ஃபேஸ் யூஸ் பண்ணி பால் போடணும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நீங்கள் மீடியம் ஃபேஸ் பவுலிங் பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோஸ் நீங்கள் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் போடுற, அந்த லிங்க் கிளிக் பண்ணி மீடியம் ஃபேஸ் பவுலிங் பாருங்க. தென் இப்போ மீடியம் ஃபேஸ் பவுலிங்கில் எப்படி எக்ஸ்ட்ரா ஃபேஸ் யூஸ் பண்ணி போடணும் அப்படின்னா, நீங்கள் நார்மலாக மீடியம் ஃபேஸ் போடும்போது எப்போவுமே உங்களோட ஆக்ஷன் வந்து ரொம்ப குயிக்காக இருக்காது. ஓரளவுக்கு நார்மலாக இருந்து நீங்கள் வந்து பாலை வந்து கரெக்டாக சீம்லேயே ரிலீஸ் பண்ணுவீங்க. ஸோ அது வந்து மீடியம் ஃபேஸ் பவுலிங். எக்ஸ்ட்ரா ஃபேஸ் யூஸ் பண்ணி போடணும் அப்படின்னா, கொஞ்சம் நீங்கள் வந்து உங்களோட ஷோல்டருக்கு வந்து கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரெயின் கொடுக்கணும். ஸ்ட்ரெயின் கொடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து பால் வந்து இன்னும் கொஞ்சம் ஃபோர்ஸ் வந்து அதிகமாக போகும். சரி பாருங்கள், நீங்கள் வந்து நார்மலாக இப்போ ரிலீஸ் பண்ணுறீங்க, சும்மா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் மீடியம் ஃபேஸ் பவுலிங் வந்து இந்த மாதிரி நார்மலாக அப்படி ரிலீஸ் பண்ணிவிட்டு உங்களோட பாலுக்கு ஆக்ஷன் போகிறீங்க அப்படின்னா, இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, கரெக்டாக அந்த மாதிரி ரிலீஸிங் இந்த இடத்துல நீங்கள் வந்து பால் எடுத்து ரிலீஸிங் பண்ணும்போது கொஞ்சம் ஃபோர்ஸ் வந்து அதிகமாக கொடுக்கும். ஸோ எக்ஸ்ட்ரா ஃபேஸ் வந்து ஈஸியாக வந்து நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிடலாம். ஸோ இதுக்கு வந்து என்ன ட்ரில் அப்படின்னா, கரெக்டாக ஆல்ரெடி நான் வந்து ஃபாஸ்ட் பவுலிங்லேயே சொல்லியிருப்பேன், ஸ்டம்பர் பால் ஃபாஸ்ட் பவுலிங் அந்த மாதிரி ஃபாஸ்ட் பவுலிங்கில் எக்ஸ்ட்ரா ஃபேஸ் யூஸ் பண்ணுறது எப்படி சொல்லியிருப்பேன். சேம் ட்ரில் தான் மீடியம் ஃபேஸ் ஃபாஸ்ட் பவுலிங்க்கும். சி, நீங்கள் வந்து உங்களோட இப்போ இங்கே ஸ்டெம்ஸ் இருக்குது, உங்களோட க்ரீஸை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ரன்னிங் பண்ணாமல் நின்ன இடத்துலேருந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, கரெக்டாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணி கரெக்டாக இந்த மாதிரி பாலை வந்து உங்களோட ஷோல்டர் வந்து யூஸ் பண்ணி ஃபாஸ்ட்டாக வந்து போடணும். தென் இதை வந்து நான் வித்து போல் உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணி காட்டுறேன். ஓகே, இப்போ வந்து சும்மா ஸ்டெம்ஸ் பக்கத்தில் வந்தாச்சு. நீங்கள் வந்து ரன் பண்ணி வராமல் நார்மலாக அந்த மாதிரி கரெக்டாக அந்த மாதிரி நேரத்தில் வந்து பாலை வந்து குயிக்காக போட்டு உங்களோட ஃபாலோ த்ரூ ஆக்ஷனுக்கு வந்து நீங்கள் போகணும். சேம் அதே மாதிரி ஒரு 4-5 டைம் நீங்கள் வந்து இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும். உங்களோட மீடியம் ஃபேஸ்லேருந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபேஸ் ஏற்றணும் அப்படின்னா, சரி பாருங்கள், உங்களோட ஷோல்டரை யூஸ் பண்ணி கொஞ்சம் பாலை வந்து எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் கொடுக்கணும். அப்போ கண்டிப்பாக நீங்கள் மீடியம் ஃபேஸ் பவுலிங் போடும்போது உங்கள் பவுலிங்கில் இன்னும் கொஞ்சம் ஃபேஸ் வந்து அதிகமாகி நீங்கள் வந்து பால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து ரன் பண்ணி அதே சேமில் அந்த டெலிவரி சைடு வந்து நான் வந்து பாலை வந்து எக்ஸ்ட்ரா ஃபேஸ் யூஸ் பண்ணி போடுறேன். வித் பால் நான் ப்ராக்டிஸ் பண்ணி காட்டுறேன். இப்போ மீடியம் ஃபேஸ் பவுலிங்கில் எப்படி எக்ஸ்ட்ரா ஃபேஸ் யூஸ் பண்ணி பால் ஃபாஸ்ட்டாக போடுறது அப்படின்னு இந்த வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணும் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோஸ் என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.